ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம் கேட்டகரி கீழே என்னென்ன டிசீஸ் இருக்குது அதோட ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகோக்கல் க்ளோமெருலோ நெஃப்ரைட்டிஸ். நான் ஆல்ரெடி வந்து பேசிக் பெத்தாலஜி வந்து நான் பாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த குரூப் ஏ பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகோக்கே ஆர்கனிசம் இருக்குல்ல, இந்த ஆர்கனிசம் வந்து மெயினாக வந்து குட்டி குழந்தைங்களை வந்து தான் வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்து அவங்களோட இம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால அவங்கள வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டைப்பாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்கின் ரேஷஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து சோர் த்ரோட் ஃபெரிஞ்சைட்டிஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம வந்து பெனிசிலின் ட்ரக் கொடுத்து ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ட்ரீட் பண்ணிட்டோம், ஓகே எல்லாமே வந்து சிம்டம்ஸ் எல்லாமே ரிலீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 to 14 days கழிச்சு அதே சேம் பேஷண்ட் வந்து லைக் வந்து யூரின் அவுட்புட் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி வந்து யூரின் கலர் ஒருவேளை அந்த மாதிரி யூரின் போனாலும் கலர் வந்து ப்ரௌன் கலர்ட் கோலா கலர்ட் யூரினாக வருது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஷண்ட்ஸ் ஃபேஸ் வந்து ரொம்ப பஃபியாக இருக்குது, காலும் வந்து வீங்கின மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் பார்த்ததுக்கப்புறமா யாருக்கா இருந்தாலும் ஒரு லெக் ஸ்வெல்லிங்ஸ் இந்த மாதிரி எடிமா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது பிபி செக் பண்ணணும். அந்த மாதிரி பிபி செக் பண்ணும்போது அந்த சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிபி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்ம வந்து பாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் லைக் நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம் கீழே வர எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இதை வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பேஷண்ட் வந்து க்ளோமெருலோ நெஃப்ரைட்டிஸ் தானோ அப்படின்னு சொல்லி நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இப்படி தான் வந்து பேஷண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஒரு சோர் த்ரோட் இருந்திருக்கும் இல்லாட்டி ஸ்கின் ரேஷஸ் இருந்திருக்கும். 10 to 14 days கழித்து பேஷண்ட் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸோடு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பேசிக் பெத்தாலஜி வந்து இதில் அப்ளை பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேர்லேயே இருக்குது, போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகோக்கல் க்ளோமெருலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கல் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறமா பேஷண்ட்டுக்கு வந்து க்ளோமெருலோ நெஃப்ரைட்டிஸ் வருது. ஸோ அந்த மாதிரி எப்படி வருது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கலோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் நம்மளோட க்ளோமெருலஸ் கிட்ட இருக்கிற ஃபில்ட்ரேஷன் ஏரியா கிட்ட இருக்கிற மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் ரெண்டுமே சிமிலராக இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க மைக்ரோபயாலஜியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாலிகுலர் மிமிக்ரி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கலோட ஸ்ட்ரக்சரும் சேமாக இருக்குது எதோடனா வந்து நம்மளோட க்ளோமெருலர் ஸ்ட்ரக்சரோட. ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெப்டோகோக்கலுக்கு ஃபார்ம் ஆன ஆன்டிபாடிஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோமெருலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கிட்ட வந்து போயிடுது, போயிட்டு அங்கே வந்து ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன் மாதிரி வந்து நடக்குது. ஸோ அந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன் மாதிரி நடந்து அங்கே இருக்கிற காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி அங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டிமுலேட் ஆகும். இன்ஃப்ளமேஷன் ஸ்டிமுலேட் ஆனால் கண்டிப்பாக WBCs இன்ஃபில்ட்ரேட் ஆகுமா? ஸோ இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு சேம் இதே மாதிரி க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். எதுக்கு கம்மி பண்ணுது? அங்கே வந்து மால் ஃபங்க்ஷனிங் நடக்குது. எங்கேயாச்சும் ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் நடந்தால் அங்கே வந்து அங்கே இருக்கிற டிஷ்யூ வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனிங் வந்து கம்மியாகிறதுனால அங்கே ஸ்பேஸ் கம்மியாகிறதுனால மெயினாக இந்த WBCs எல்லாமே போய் அங்கே ஃபில்டர் ஆகி அங்கே ஃபுல்லாக வந்து ப்ரெசண்டாக இருக்கிறதுனால இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து ஒழுங்காக நடக்காது. அதே மாதிரி மால் ஃபங்க்ஷனிங்கும் இருக்கும். ஸோ ஃபில்ட்ரேட் ஒழுங்காக நடக்காது. ஸோ ஒலிகுரியா மால் ஃபங்க்ஷன் இருக்கும், ப்ரோட்டீன் உரியா, அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து ரப்சர் ஆகும். ஸோ ஹெமச்சூரியா. ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸும் வந்து நம்ம வந்து பாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து பேசிக் பெத்தாலஜி. ஸோ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது சேம் இதே கம்ப்ளைண்ட்ஸோடு தான் வந்து பேஷண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இந்த எடிமாலாம் வந்து ப்ரோட்டீன் உரியானால வருது, இந்த கோலா கலர்டு யூரின்வா வந்து எதனால் வருது? ஹெமச்சூரியானால வருது, ஒலிகூரியா GFR கம்மியாக இருக்கிறனால. அதனால் ரெனின் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிட்டு ஹைப்பர் டென்ஷன் வருது. ஸோ நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பேஷண்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதை கோரிலேட் பண்ணலாம். ஸோ இது பசில் மாதிரி தான் இருக்கும். ஒரு பேஷண்ட் வந்து சிம்டம்ஸோடு வராங்கன்னா இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பசில் மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஒரு டயக்னோசிஸை வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
இப்போ இந்த மாதிரி பேஷண்ட் வராங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பேஷண்ட்டோட யூரின் சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணணும். யூரின் சாம்பிளை கலெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது அந்த கலர்லேயே தெரியும் அது வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ கோலா கலர்டு யூரின் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பிக் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பிக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஹை பவர் ஃபீல்டில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 3 RBCs வந்து தெரியணும். ஸோ 3 RBCs தெரியணும். இந்த மாதிரி 3 times செக் பண்ணணும். ஒரே தடவை செக் பண்ணக்கூடாது, 3 times செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ணும்போது நடுவில் 1 week கேப் ஆச்சு இருக்கணும். ஒரே தடவை வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லிடக்கூடாது. 3 times செக் பண்ணிவிட்டு அதுவும் வந்து டைம் கேப் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 1 week இருக்கணும். ஸோ இந்த 3 times செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு ஹை பவர் ஃபீல்டில் 3 RBCsம் இருக்குன்னா வந்து அந்த பேஷண்ட் வந்து ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ பேஷண்ட் ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிளட் சாம்பிள் எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கல் ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டாக. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் தான் வந்து நம்மளோட குளோமருலா ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம வந்து அங்கே போயிட்டு ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பண்ண வைக்குது. அதனால தான் இன்ஃப்ளமேஷனே வருது. ஸோ அது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து என்ன டெஸ்ட் பண்ணணும்னா ஆன்டிடிஎன்ஏஸ் பி ஆன்டிபாடி இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் வந்து ரொம்ப மெயின். என்னது ஆன்டிடிஎன்ஏஸ் பி ஆன்டிபாடி. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்டி ஸ்ட்ரெப்டோலைசின் ஓ ஆன்டிபாடி இருக்கான்னு கூட பார்க்கணும். பட் ஆனால் இது ரெண்டுத்தில் வந்து கம்பேர் பண்ணும்போது ஆன்டிடிஎன்ஏஸ் பி ஆன்டிபாடி தான் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிஜென் ஆன்டிபாடிக்கு அப்புறமா யார் வரா, காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். ஸோ காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து இங்கே கன்சியூம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி எல்லாமே அந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அந்த குளோமருலஸ் கிட்ட வந்து டெபாசிட் பண்ண வச்சிடும். அப்போ வந்து பிளட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் கம்மி ஆகுமா? ஸோ காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். திரும்பியும் வந்து நியூ காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அந்த டைம் கேப்பில் நம்ம பிளட் சாம்பிள் எடுத்து பார்த்தோன்னா டிரான்சியன்ட் ஹைப்போ காம்ப்ளிமெண்ட் இமியாக இருக்கும். ஸோ காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அந்த பர்டிகுலர் டைம் கேப்பில். அதனால தான் வந்து டிரான்சியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ யூரின் பார்த்துட்டோம், ஹெமச்சூரியா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பிளட்டு பார்த்தோம். பிளட்டில் வந்து ஆன்டிபாடிஸும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸும் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பயோப்சி பார்க்க போகிறோம். அந்த குளோமருலஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம பயோப்சி எடுத்து பார்க்கணும். பயோப்சி எடுத்து பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஹெச்என்டி ஸ்டெயின் போட்டு நம்ம பார்க்கும்போது அப்படி ஃபுல்லாக வந்து டிஃப்யூஸாக வந்து டபிள்யூபிசிஸ் வந்து உக்காந்துருக்கு. எங்கன்னா அந்த குளோமருலஸ் ஃபுல்லாகவே வந்து டபிள்யூபிசிஸ் உக்காந்துருக்கு. டபிள்யூபிசிஸ் மட்டும் உக்காராமல் அங்கே இருக்கிற குளோமருலர் வந்து ஃபுல்லாகவே ப்ரோலிஃப்ரேட்டும் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து ப்ரோலிஃப்ரேட் செல்ஸ் எல்லாமே ப்ரோலிஃப்ரேட்டும் ஆயிருக்கு, டபிள்யூபிசிஸும் போய் அந்த அங்கே உட்காந்துருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாரி ஸ்கை அப்பியரன்ஸாக இருக்குது. லைக் ஸ்டார்ஸ் எல்லாமே ஸ்கையில் எப்படி ஃபுல்லாக வந்து டிஃப்யூஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து குளோமருலர் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பியரன்ஸ் வந்து 2 conditionsல் வரும். ஒன்று வந்து நம்ம இங்கே பார்த்துட்டோம், போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகோக்கல் குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜில். இன்னொன்று நான் இன்ஃபெக்டிவ் கண்டிஷன் இருக்குது. நான் இன்ஃபெக்டிவ் கண்டிஷன் எங்கே வரட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எஸ்எல்இயில் வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்யூஸ் குளோமருலர் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 இடத்துல வரும். ஒன்று வந்து போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகோக்கல் குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ், இன்னொன்று வந்து எஸ்எல்இ இன்டியூஸ்ட் குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ். ஸோ அது மட்டும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பயோப்சி இருக்கிற அந்த டிஷ்யூ இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்யூனோஃப்ளூரசன்ஸ் ஸ்டெயின் வச்சு பார்ப்போம். இந்த இம்யூனோஃப்ளூரசன்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து ஆன்டிபாடிஸ் வந்து எங்கே டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த இம்யூனோஃப்ளூரசன்ஸே வந்து எதுக்குன்னா டு டிடெக்ட் த ஆன்டிபாடிஸ், எங்கெல்லாம் ஆன்டிபாடிஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஆன்டிஜென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ எந்த பிளேஸில் போயிட்டு இந்த ஆன்டிபாடிஸ் போய் டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் வந்து இம்யூனோஃப்ளூரசன்ஸ் ஸ்கிரீனிங் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இம்யூனோஃப்ளூரசன்ஸில் ஆக்சுவலாக வந்து 3 structure இருக்குது இன்ஃபில்ட்ரேஷன் அந்த ஃபில்ட்ரேஷன் ஏரியா கிட்ட. ஒன்று வந்து எண்டோத்திலியம், அதுக்கப்புறமா வந்து பேஸ்மெண்ட் மெம்பிரேன், அதுக்கப்புறமா வந்து போடோசைட்ஸ். கரெக்டாக? ஸோ என்னென்ன 3 structures? எண்டோத்திலியம், பேஸ்மெண்ட் மெம்பிரேன்,
அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிறது வந்து போடோசைட்ஸ் ஆர் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் விசரல் எபிதீலியல் செல்ஸ். கரெக்டாக. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும், ஆன்டிபாடிஸ் வந்து இங்கே இருக்கும். அப்படியே வந்து இது வந்து கேப்பிலரிஸ், கரெக்டாக, இது வந்து எண்டோத்திலியம், இது வந்து கேப்பிலரிஸ், இங்கே இருக்க லைன் பண்ணியிருக்கிறது எண்டோத்திலியம். ஸோ இப்படியே வந்து அந்த கேப்பிலரிஸ்க்குள்ளே ஆன்டிபாடிஸ் இருந்து அது அப்படியே வந்து எங்கே போயிடும், எஃபரண்ட் ஆர்டிரியோலுக்கு போயிடணும் நார்மலாக. பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுது, இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்து எங்கே போய் டெபாசிட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சப் எபிதீலியல் ஏரியாவில் போய் டெபாசிட் ஆகுது. அந்த சப் எபிதீலியல் ஏரியாவில் வந்து ஹம்ப்பு மாதிரி டெபாசிட் ஆகுது. ஹம்ப்னா வந்து நம்ம அந்த கேமலுக்கு மேலே இருக்கும் பார்த்திங்களா ஹம்ப், அந்த மாதிரி போயிட்டு சப் எபிதீலியல் ஏரியாவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா போயிட்டு டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ சப் எபிதீலியல் ஹம்ப் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்ப்போம், நம்ம வந்து இம்யூனோஃப்ளூரசன்ஸில் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே வந்து அங்கே போயிட்டு ஹம்பில் போயிட்டு ஹம்ப்பு மாதிரி வந்து டெபாசிட் ஆகிடுது. ஸோ இங்கே மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோமருலோ நெஃப்ரைட்டிஸில், இந்த போஸ்ட் ஆப்டோகோக்கல் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சப் எபிதீலியலில் மட்டும் கிடையாமல் இது என்ன பண்ணுதுன்னா மெம்பரேனஸ்லேயும் போய் டெபாசிட் ஆகும், அதே மாதிரி சப் எண்டோத்தீலியலில் போய் டெபாசிட் ஆகும். இது வந்து கிராஜுவலாக நடக்கும், இது வந்து லேட் ஸ்டேஜில் தான் நடக்கும். பட் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போய் எங்கே டெபாசிட் ஆகும்னா சப் எபிதீலியல் ஹம்ப் மாதிரி போயிட்டு ஃபர்ஸ்ட் போனோடனே வந்து அங்கே டெபாசிட் ஆகிடும். ஸோ வந்து அதுதான் வந்து இம்யூனோஃப்ளூரசன்ஸ் ஸ்டெய்னிங்கில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த சப் எபிதீலியல் ஹம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெத்தோக்னோமிக் ஃபீச்சர் இது இந்த போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகோக்கல் க்ளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ்க்கு. ஸோ பயாப்சியும் எடுத்துட்டோம், பயாப்சியில் வந்து டிஃப்யூஸாக இருக்குது இன்ஃபில்ட்ரேஷன். நம்ம இம்யூனோஃப்ளூரசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சப் எபிதீலியல் ஹம்ப் மாதிரி தெரியுது. ஸோ இது ரெண்டும் பார்த்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ரீனல் அந்த கிராஸாக வந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக அந்த கிட்னியே எடுத்து பார்த்தோம்னா வந்து அப்படியே வந்து பூச்சி கடிச்சா எப்படி இருக்கும், ஃபுல்லாக ரெட் ரெட் ரெட்டாக இருக்கும்ல அந்த இந்த ஏரியா ஃபுல்லாக, அதே மாதிரி ஃப்ளீ பிட்டன் அப்பியரன்ஸ் வரும். ஸோ மொத்தமாக வந்து அந்த கிட்னியில் ஃபுல்லாகவே வந்து பூச்சி கடித்த மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து போஸ்ட் ஆப்டோகோக்கல் க்ளோமெருலர் நெஃப்ரைட்டிஸில் மட்டும் இருக்காது, மிச்சம் இருக்கிற கண்டிஷன்ஸ்லேயும் இருக்கும். லைக் வாஸ்குலைட்டிஸில் பார்க்கலாம், அப்புறம் வந்து நம்ம வந்து மெலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்லையும் பார்க்கலாம். பட் ஆனால் வந்து போஸ்ட் ஆப்டோகோக்கல் க்ளோமெருலர் நெஃப்ரைட்டிஸும் வந்து அதில் ஒன்று. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ண வேண்டியது. 4 சாம்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து யூரின் எடுக்கணும், அது வந்து ஹெமச்சூரியாவான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் எடுத்து ஆன்டிபாடிஸ் இருக்கா, காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பயாப்சி எடுக்கணும், க்ளோமெருலர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இம்யூனோஃப்ளூரசன்ஸ் பண்ணணும், அங்கே அந்த ஆன்டிபாடிஸ் எங்கே டெபாசிட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கிராஸாக வந்து ரீனல் அந்த கிட்னி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து டயக்னோசிஸ். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ட்ரக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே மெயின் பெத்தாலஜியே வந்து இன்ஃப்ளமேஷன், கரெக்டாக. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுற ட்ரக்ஸ் எது, ஸ்டீராய்ட்ஸ். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு இந்த குழந்தைங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கணும், அவங்களும் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஸ்டீராய்ட்ஸ்க்கு, அண்ட் இட்ஸ் க்யூரபிள் ஒன். ஸோ இது வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது வந்து க்யூரபிள் தான். ஸோ இது வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகோக்கல் க்ளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா வந்து இது குட்டி குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கல் ஆர்கனிசம்ஸ் போய் அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரெண்டாக வந்து நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஒன்று ஸ்கின் ரேஷஸாக வரலாம், இல்லாட்டி வந்து பெரிஞ்சைட்டிஸாக வரலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பெனிசிலின் கொடுத்து ட்ரீட் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் 14 days கழித்து வந்து இந்த மாதிரி யூரின் ஒழுங்காக வர மாட்டேங்குது, அப்படியும் வந்தாலும் கோலா கலர்டாக வருது, அதுக்கப்புறமா ப்ரோட்டீன் உரியா வரனா ப்ரோட்டீன் உரியா அந்த பேஷண்ட் இருக்கிறதுனால வந்து எடிமா ஆஃப் த லெக்ஸும் பஃபி ஃபேஸும் வருது, ஹைப்பர் டென்சிவாகவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரின் எல்லாத்தையும் இந்த 4 things எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடுறோம். பார்த்துட்டு இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துட்றோம். ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தோன்னே அவங்க வந்து ஒழுங்காக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவாங்க, அண்ட் இட்ஸ் க்யூரபிள் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஸோ இதுதான் வந்து நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோமில் ஃபர்ஸ்ட் டிசீஸ் நம்ம படித்தது, போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகோக்கல் க்ளோமெருலோ நெஃப்ரைட்டிஸ். அதில் என்ன நடக்குது, இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கல் ஆன்டிஜென்ஸும் நம்மளோட க்ளோமெருலா ஸ்ட்ரக்சரோட அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சரும் ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது.
லைக் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்குது. ஸோ நம்மளோட பாடி ஆன்டிபாடிஸ் ரெண்டுத்துக்குமே ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுத்துக்குமே ரியாக்ட் பண்ணுறதுனால ரெண்டுத்துக்குமே நம்ம அந்த அங்கே இருக்கிற கிட்னி ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஆன்டிபாடிஸ் எல்லாமே வந்து டெபாசிட் ஆகிட்டு இன்ஃப்ளமேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ண நம்ம ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறோம், அது வந்து ட்ரீட் பண்ணி விட்டுருது. ஸோ இதுதான் வந்து நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோமில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகோக்கல் க்ளோமெருலோநெஃப்ரைட்டிஸ்.